வணக்கம். நேற்று உதயகுமார் வந்து சசிகலாவை திரும்பவும் கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது. அவங்க கட்சிக்குள்ளே யார் அவங்க? அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க சார்ந்த சமுதாயத்துக்கு அவங்க ஒன்றுமே செய்யலை. அவங்க பதவியில் இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கு பின்னாடியிலேருந்து அவங்க வந்து செயல்பட்டாங்களே ஒழிய அவங்க பெருசாக ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் உதயகுமார் கூட, முகலாயத்து சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அவர் இந்த அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க தான். அவங்க தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி போய் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்தார் ஜெயலலிதா சமாதியில். அப்படிப்பட்டவர் வந்து இப்படியெல்லாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சசிகலாவை சேர்க்கக்கூடாது, ஓபிஎஸ்ஸை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் எடப்பாடியோட குரலாக பேசுகிறார். சசிகலானால ஆதாயம் பெற்றவர் தான், சசிகலானால எம்எல்ஏ ஆனவர் தான், சசிகலானால இவர் அமைச்சர்லாம் ஆனவர் தான். ஆனால் இவர் வந்து இன்றைக்கி சசிகலாவை எதிர்க்கிறார் அப்படின்னா அவர் எந்த சைடு போகிறாரோ அந்த சைடு பயங்கரமான ஒரு ஜால்ரா போட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ எடப்பாடி பழனிசாமி, ஆனால் இவர் எந்த சைடு போகிறாரோ அந்த சைடு வந்து காலியாகிடும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் உதயகுமார் நேற்று இந்த பேசின இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, கறந்த பல்பு மடிப்புகாது, கருவாடு மீனாகுவாது, இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனாலும் அவர் பேசின அந்த விஷயம் வந்து அதிமுக தொண்டர்களுக்கே பிடிக்கவே இல்லை. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நேற்று எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலும் குறிப்பாக அதிமுகவில் மதுரை மாவட்ட வட்டச்செயலாளர் உதயகுமார் அப்படிங்கிற பேர் உள்ள ஒரு நபரே வந்து உதயகுமாருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உதயகுமார் வந்து அவர் என்னங்க அவர் பாட்டுக்கு பேசிட்டு போகிறாரு, அதிமுகவோட தொண்டர்களோட உணர்வு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து கட்சிக்குள்ளே அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொண்டனும் விரும்புகிறான். அதை வந்து புரிஞ்சுக்காமல் இவங்க இஷ்டத்துக்கு, இவங்க நிர்வாகி, இவங்க கையில் தான் பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது, நாங்கள் எடுக்கிறதான் முடிவு, தொண்டர்கள் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யாருனாலையும் ஏற்றுக்க முடியாதுங்க. கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் திரும்பவும் கட்சிக்குள்ளே வரணும்னு சொல்லி ஒவ்வொரு தொண்டனுமே சொல்கிறான். நான் இப்போ கட்சியில் வட்ட செயலாளர், எனக்கு தெரியாதா ஃபீல்டில் என்ன இருக்குது, கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது? எங்களை வச்சு தான் அவங்க வந்து பதவிக்கு வராங்க, பொறுப்புக்கு வராங்க. ஆனால் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க? அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்கணும்னா மக்கள் நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, தொண்டர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க தொண்டர்கள் எல்லாமே நிறைய விலகி போயிட்டாங்க. உதயகுமார்லாம் இப்படி பேசவே கூடாது. கட்சி ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உதயகுமார் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னா கட்சியை வந்து மேலும் மேலும் சிதைக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன், சசிகலா ஓபிஎஸ்ஸை வந்து நேரடியாக வெளிப்படையாக ஒரு வட்டச்செயலாளராக இருந்து சொல்கிறேன், எனக்கு வந்து அவங்களாம் ஒன்று ஒருங்கிணைக்கணும், கட்சி ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இதனால் என்ன செய்ய போகிறாங்க? நடவடிக்கை எடுப்பாங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து என்னை கட்சியை விட்டு நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் முதல் குரல் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, வரிசையாக குரல் கொடுப்போம். இனிமேல் அதிமுகவிலேருந்து என்னங்க பிரயோஜனம்? அது ஒன்றுமே கிடையாது. ஒருங்கிணைந்த அதிமுகவை இருக்கணும். நிறைய தொண்டர்கள் திமுக பக்கிட்டு போயிட்டாங்க, அதே நிறைய கட்சியில் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியோட போயிட்டாங்க. இப்படி சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்குது. மாறிக்கிட்டு இருக்கும்போது ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்படும்போது ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லை, சசிகலாவுக்கு வாய்ப்பு இல்லை, சசிகலாவுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம், ஓபிஎஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி விட்டுருக்கிறார். மனுஷன் சும்மா என்ன என்னை கட்சியை விட்டு நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்டினா நிப்பாட்டட்டும், நிப்பாட்டி பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த உதயகுமார், வட்டச்செயலாளர் உதயகுமார், ஆர்பி உதயகுமாருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இது சவால் விடுற மாதிரி பேசி விட்டுருக்கிறாரு. மனுஷன் ஒரு உண்மையிலே ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன்தான். அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு குரல் எதிர்ப்பு குரல் வெளிப்படையாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு குரலாக வெளியே வர ஆரம்பிக்கும், ஒவ்வொரு இடங்கள்லேருந்து வெடிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக தொண்டர்களோட உணர்வு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இல்லை அப்படி புரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அவங்களுக்கு தான் பலகீனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ரெண்டாவது ஓபிஎஸ். ஓபிஎஸ் நேற்று செய்தியாளர் சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமிகிட்ட யாருப்பா நாங்கள் போய் எங்களை கட்சியில் சேர்த்துக்க அப்படின்னு நாங்கள் போய் கேட்டோமா, இல்லை கட்சியில் எங்களுக்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது, அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கேள்விக்கு பதிலை சொல்லி விட்டார். எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் நான் போய் அதிமுகவுக்குள்ளே திரும்ப வந்து சேர்றேன்ப்பா அப்படின்னு கேட்டேன். நான் இல்லை, அதிமுக என்ன அவருடைய அப்பாயின்மெண்ட் கட்சியா? அதெல்லாம் கிடையாது. நான் ஜெயலலிதானால ரெண்டு தடவை வந்து முதலமைச்சராகப்பட்டேன். சசிகலா அவங்க இறந்தபோது சசிகலானால ஒரு ட்ரிப் முதலமைச்சராகப்பட்டிருக்கேன். எல்லாமே நடந்திருக்குது. மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்த்தா அது இல்லை அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து இவ்வளவு ஒரு கூட்டணியோடு சேர்ந்து 71 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்? கொங்கு பெல்ட்டில் வந்து ஆறு ஆசா வந்து அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட ஒரு பரிதாபத்தை உணர்ந்தார். அப்படியே உணர வச்சார், எடப்பாடி பழனிசாமி அம்மாவை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க, நம்ம அந்த சமுதாய மக்களை பற்றி தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆக்கி விட்டு அந்த மாதிரி வந்து அந்த பரிதாபத்தில் ஓட்டு வாங்கினார். இப்போ எடப்பாடி பழனிசாமியோட சுயரூபம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எப்படி அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க? இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு பகுதியில் கூட ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் நேற்று அவர் தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் போட்டு வாங்கி விட்டார்.
இதுக்கு இடையில நேற்று எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி இந்த பகுதி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, ஏன்பா இதெல்லாம் வந்து நம்ம தோக்குற ஏரியாவைப்பா, நம்ம ரொம்ப நம்பிக்கையான ஏரியாப்பா, இதெல்லாம் இந்த ஏரியாவில் போய் தோத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி, அதுவும் நீலகிரியில் ஆ ராசா வந்து ஜெயிச்சிருக்கிறாரு, அது எப்படி ஏற்றுக்க முடியும், நம்ம வேட்பாளர் போட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது நீலகிரியில் இருக்கிறவங்க எல்லாம் இருந்துச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதே நம்ம வேட்பாளர் யாருக்கும் பெருசாக தெரியலண்ணே, அது ஒன்றும் தெரியல. ரெண்டாவது வந்து ஆ ராசா வந்து அங்கே ஃபீல்டு ஒர்க்கு நிறையா பண்ணிட்டாரு, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்முருகன் பாஜக சார்பாக அவரும் இறங்கி வேலை பார்த்தாரு அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீங்கள் என்ன வேலை பார்க்கல, ஏன் வேலை பார்க்காம விட்டீங்க, கடினமான உழைப்பை கொடுத்துருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம்ல. மூணாவது இடத்துக்கு போயிருக்கோம் நீலகிரியில், ஏன் மூணாவது இடத்துக்கு போயிருக்கோம், ஆறு தொகுதி வந்து சட்டமன்ற தொகுதியில் நாலு வந்து அதிமுக கையில் இருக்குது, இந்த அதிமுக கையில் இருக்கிற இந்த நாலு தொகுதியில் இருக்க ஓட்டு விழுந்தால் கூட நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிச்சிருக்க முடியும், இல்லை ரெண்டாவது இடத்துக்காவது வந்திருக்கணும், ரெண்டாவது இடத்துல எல் முருகன் வந்து நிற்கிறாரு அப்படின்னா அதிமுக அழிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு தானே அர்த்தங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், கூட்டணி வச்சு தான் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அப்புறமா கோயம்புத்தூருக்கு வந்தார், கோயம்புத்தூருக்கு வந்தோன்னே காணா அப்படின்னான்னு ஏதாவது பேசுவார், எஸ்பி வேலுமணிகிட்ட வாங்கி கட்டிக்குவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. கணபதி ராஜகுமார் திமுக 5.68 லட்சம் வாங்கினார், அண்ணாமலை 4.5, நம்மளால் சிங்கை ராமச்சந்திரன் 2.36 லட்சம் தான் வாங்கியிருக்கிறாரு, என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணிகிட்ட கேட்பார் அப்படின்னு எதிர்பார்த்தா, வேலுமணிகிட்ட எல்லாம் பெருசாக அவர் பேசலை. 2026 தேர்தலில் வந்து கண்டிப்பாக அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமையும், அந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. ரெண்டாவது, கூட்டணி பலத்தில் மட்டுமே நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பாதீங்க, நம்ம வந்து செயல்படணும், நம்மளுக்குன்னு ஒரு இது இருந்துச்சு கட்சியில் வந்து நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நம்ம கடின உழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே செல்லூர் ராஜ்யத்துக்கு பதில் சொல்லிட்டாரு, நாங்களும் போய் தெரு தெருவாக போய் கூவிட்டோம்யா, கூவ தான் முடியுங்கனால நாங்கள் என்ன புரட்சி தலைவரா இல்லை புரட்சி தலைவியா, நம்ம கூவ கூவ ஒருத்தன் கூட மதிக்க மாட்டேறான், உங்களுக்கு தாங்க ஓட்டு அப்படிங்கிறானுங்க, ஓட்டு நமக்கு தான் போடுறானுங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அவனுங்க வேறு யாருக்கும் ஓட்டை போட்டுட்டு போயிடறானுங்க, நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம கூவ தான் முடியும், போய் கேட்க தான் முடியும், கெஞ்ச தான் முடியும், ஐயா சாமி அம்மா தாயே அப்படின்னு பிச்சை தான் எடுக்க முடியும். நம்ம அப்படியெல்லாம் கேட்டாச்சு, கேட்ட பிறகுமே யாருமே பெருசாக வந்து ஓட்டு போடலை அப்படிங்கிறது சொல்லிட்டார். சொன்ன பிறகும் இவர் வந்து நீங்கள் கடின உழைப்பை கொடுங்க, கடின உழைப்பை கொடுங்க அப்படின்னு சொன்னால், கடின உழைப்பை கொடுத்துறதுக்கு பின்னாடி இதுதான் நடந்திருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. அப்படின்னா என்ன, ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை, இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் தன்னை சொல்லிக்கிற ஒரு நபர், அது வந்து பெருசாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை, மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கலை, அவர் ஒரு தலைவராக கூட மதிக்கலை, துரோகின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் துரோகிங்கிறார், ஓபிஎஸ்ஐ துரோகிங்கிறாரு, சசிகலாவை துரோகிங்கிறாரு, ஒரு நாலு பேரை வச்சுக்கிறாரு. இப்போ அவர் எப்படி ஜாதி ரீதியாக பேசுகிற, ஜாதி ரீதியாக காயின் ஊத்துறாரு அப்படின்னா, சசிகலாவை ஏற்று பேசணுமா, இப்படி அருவி உதயகுமார் இப்படி இந்த பிடிச்சி நீ பேசு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறார். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சாத்தியப்படாது. இது மக்களும் ரசிக்கலை, அதிமுக தொண்டர்களுமே ரசிக்கலை. ஜெயலலிதா காலகட்டத்தில் இப்படியாக நடந்துச்சு. இப்போ சசிகலாவே வந்து கொஞ்ச நாள் அவங்க பொதுச்செயலாளர் இருந்தாங்க சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் உதயகுமார் பண்ண அக்கப்போர் தான். சசிகலா தான் பொதுச்செயலாளர் ஆகணும், சசிகலா தான் முதலமைச்சராக இருக்கணும், சின்னமாக தான் எங்களுக்கு எல்லாமே வழி நடத்தணும், ஜெயலலிதா கூட 33 வருஷம் பயணம் செஞ்சவங்க, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவங்க தலைமையில் தான் அதிமுக இயங்கணும் அப்படி இப்படியெல்லாம் பேசினவர். இப்போ அதை தான் அவரும் சொல்கிறார். இப்போ வந்து இந்த வட்டச்செயலாளர் உதயகுமார் கூட என்ன சொன்னார் அப்படின்னா, அது எடப்பாடி பழனிசாமினால் தலைமை இருக்கிற வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருமே வரமாட்டாங்க. அதிமுக காலகட்டத்தில் ஜெயலலிதா தேர்தல் சமயம் அப்படின்னா எல்லாருமே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அதிமுக அலுவலகத்தில் வந்து காத்து கிடப்பாங்க, பேச்சுவார்த்தை நடத்தணும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி, எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போது அதிமுக வந்து என்ன செய்யுது அப்படியே நேர்மாறாக இருக்குது. அதிமுகவில் வந்து கூட்டணி வைக்கணுங்கிறதுக்கு அதிமுக நிர்வாகிகள் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ பாமகோட கூட்டணி வைக்கணும்னா ராமதாஸோட போய் பேச்சுவார்த்தை நடத்த சிவி சண்முகத்தை அனுப்புகிறாரு. அதோட பாரு பார்த்திங்கன்னா ஒரு விஜயகாந்தோட தேமுதிகோட கூட்டணி வைக்கணும்னா அவங்க நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்கள போய் அனுப்பிவிடுறாரு. கடம்பூர் ராஜு இவங்க இவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டு போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதி ரீதியாகவே அவர் பார்க்குறாரு, அரசியலை வந்து ஜாதி அரசியலாகவே பார்க்குறாரு, அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு போய் அனுப்பிச்சி விட்டா அதெல்லாம் காரியம் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஜாதி அரசியலை வந்து எடப்பாடி பழனிசாமி நல்லாவே பண்ணுறாரு. இது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஜாதி அரசியல் இல்லாமல் இருக்கணும். சசிகலா ஜாதி அரசியல் தானங்க பண்ணுறாங்க, அவங்க தென்காசியிலேருந்து தானங்க, அவங்க சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியிலேருந்து தானே சுற்றுப்பயணம் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து ஜாதி அரசியல் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து அவங்க முதலமைச்சர் பதவியை கையில் கொடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க.
அவங்க டிடிவி தினகரன்ட்ட கொடுத்துருக்கலாம், இல்லை ஓபிஎஸ்ஸை கூட திரும்ப கூப்பிட்டு இங்கே வா தர்ம யுத்தம் நடத்துனதெல்லாம் போதும் வா இந்த புடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கூட போயிருக்கலாம். இல்லை வேறு யாராவது திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற நபர்களையாவது முதலமைச்சர் ஆகிட்டு போயிருக்கலாம். அவரெல்லாம் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் பெருசாக வந்து ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அப்படி பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் பண்ணலையே. அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஜாதி அரசியலில் அவங்க பண்ண தெரியல, பண்ணவும் மாட்டாங்க. அதை தான் இன்றைக்கி உதயகுமார் நேற்று பேசும்போது கூட அவங்க சார்ந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி உதயகுமார் தான் நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்க்க தெரியாத ஆள்லாம் வந்து இப்படிலாம் பண்ண முடியாது. ஆனால் அதிமுகவில் ஒரு வட்டச்செயலாளர் உதயகுமாருக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னா இனிமே மாறிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.